இப்படிச்சலாத வில்லன் இனிமேல் எங்க சேர்த்துக்க மாட்டியா? ஆமா. அட அரமட்ட சைக்கோ. வெல்கம் டு சாண்டி சார். நான் உங்க சாண்டி. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே எப்போ தெரியுதுன்னா மேக்ஸிமம் ஒரு 90% பேருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸில் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையில் இல்லை நைட்டு 12 மணிக்கு ஸ்டேட்டஸில் போட ஆரம்பிச்சு அப்படி தான் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸில் இந்த பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா. இந்த மாதிரி அலும்புகள் வந்து நீங்கள் காலையிலேருந்து பார்த்துருக்க முடியும். இனிமேலும் வந்து இந்த நாள் முடிகிற வரைக்கும் பார்க்க தான் போகிறீங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் டே பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்குமே, ஏதோ ஒரு சாங் போடுங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து ஒரு சாங் போட்டு அப்புறம் அப்படியே டைட்டிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறது ஒரு உன்னதமான டே, ஒரு உணர்ச்சி விதமான டே அப்படிலாம் நம்ம ஓட போகிறதே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாவே நாராசமாக இருக்கும். ஸோ ரங்கசாமி டேய் 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 அறிகிட்டவனே பரதேசி போல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்ட டேய் பேசாரா குறுக்க பேசாரா? எந்த வார்த்தைக்குள்ளுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது உள்ள அடங்காது. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். தான் கேலக்சி, ஸ்டார்ஸ், யூனிவர்ஸ், யூனிவர்ஸை தாண்டி பிளாக் ஹோல், பிளாக் ஹோலை தாண்டி காட், காடை தாண்டி இன்னமும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டது தான் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு நீங்க அதிகமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் முதல் வந்து பிக் பாஸ்ல அவங்க வீட் தர்ஷன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டேட்டஸ்ல போறது, அடுத்தது ரஜினி கமல் அஜித் விஜய், அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இவங்களாம் ஒட்டுக்காரங்க மாதிரி போட்டு அபி லைக் தேம், அபி லைக் திஸ் கைஸ், அபி லைக் திஸ் தோஸ் கைஸ் அப்படின்ட்டு. நீங்க ஸ்டேட்டஸ் சைடு போனீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்த நீங்க பார்க்க முடியும். என்ன அப்படின்னா முதல் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக இன்னைக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் போடுற அந்த கேஸை நீங்க பார்க்க முடியும். அடுத்தது மார்னிங் வைப்ஸ், ஆஃப்டர்நூன் வைப்ஸ், ஈவினிங் வைப்ஸ், நைட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம வைப்ரேட்டர்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமான கிரேஞ்சுமே ரிப்ளை பண்ண ரிப்ளை பண்ணாது, நமக்கும் மெசேஜ் பண்ணாது. அதே மாதிரி நிறைய நியூ நம்பர்ல இருந்து மெசேஜ் வரும். அதே மாதிரி நம்ம கான்டாக்ட்ல அழிஞ்சு போன கான்டாக்ட், அதாவது திருப்பிடிச்சு எங்கேயோ கான்டாக்ட் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா தெரியாத கான்டாக்ட்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு மெசேஜ் வரும். ஏதோ புதுசாக போகிற குழந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா தப்பிட்டு குதிச்சுட்டு ஓடி வரும். அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் மீட் பண்ண ஏதோ ஒரு இடத்துல ஏதோ விஷயத்தில் பேசின ஏதோ ஒரு நண்பனாக தான் இருக்கும். அவங்க மறந்துருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னா மட்டும் எழுந்திரிச்சு குதிச்சு ஓடி வரும். அப்படிப்பட்டவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல வந்து நீங்கள் கட் பண்ணலாம், அடுத்தது முடிஞ்சால் பிளாக்கும் பண்ணலாம். ஏன்னா தேவையில்லை. ஒரு விஷயம் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பண்ணேன், அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, பட் உங்கள்கிட்ட வந்து அதை கன்வே பண்ணுறேன். ஸோ என்னென்னு பாருங்க. நண்பன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து ஃப்ரெண்ட், அதே மாதிரி தோழன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் மேட், தோழி அப்படிங்கிறது ஃப்ரெண்டு. பெஸ்டி அப்படிங்கிறது இட்டாலியனில் மிருகம் அப்படின்னு பேர். இங்கே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பெஸ்டின்னு சொல்லிட்டு கஜம்ஜா கஜம்ஜா பண்ணுற எல்லாரும் மிருகம் தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நம்ம ஃப்ரெண்டே வந்து ட்ரீட் கேட்பாங்க, நம்மளும் கேட்கலாம் தப்பு இல்லை, ஏன்னா நம்மளும் ஒரு வகையில் ஃப்ரெண்டு தானே. மாறி மாறி கேளுங்க, ரெண்டு பேரும் ட்ரீட் வச்சுக்க மாட்டீங்க, அது வேணால் தெரியும், கேளுங்க உரிமை இருக்கு. ஸ்டூவை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாது, சொட்டமில்லை உனக்கு தெரியாது, பொட்டமுட்டை உனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, எந்த பொட்டமுட்டைனுக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. என்னடா இது கேட்டால் இறக்கு முகா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புச்சு புச்சு புச்சு. ஹூ இஸ் ரியல் ஃப்ரெண்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் நல்ல நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி நண்பனாவே நல்லவன் அப்படின்லாம் இல்லை. ஸோ என் நண்பனால் அடிபட்டும் இருக்காங்க, நண்பனால் வாழ்ந்தும் இருக்காங்க. ஸோ வி நீட் டு பி ஷியூர் எந்த நண்பனை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட பயணம் செஞ்சால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து கெட்ட பையன்டா அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னா அவங்க கூட சேரலாம். எப்போ அப்படின்னா உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நீ அவங்க கூட சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும், அவங்க கெட்டபடியில் போயிட்டு இருக்காங்க அவங்கள நல்ல வழியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம். அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து சப்போஸ் நீ வந்து அவன் செய்கிற தப்பே தீர்ப்பு செஞ்சீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணணும். நீங்கள் எந்த சைடு பண்ணாலும் நண்பனும் நீயும் வெற்றி பெறதே உண்மையான நட்பு. வை நீட் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கு வேணும் எதுக்கு வேணும் வேணும் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸாக வேணும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் வேஸ்ட், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன்.
உயிரே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான்ல, ஒரு மாஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன்னா கேளுங்க, வாங்கி கொடுப்பான். கிழிப்பான் அவன், கிழிப்பான் முழுக்க காசு வாங்க படத்தை கொடுக்கறதுக்கு. அவன மகனான் நாய், அவன் நாய். நான் ஸ்டேட்டஸ் போடணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பாட்டை போடுவோம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஏன்டா சொல்லுங்க, ஏன்டா பேசும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் ஆல்ரெடி இங்கே இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். என்ட வந்து பேசலாம், என்ட சொல்லலாம், நான் தப்பு பண்ணுறதை நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ட சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லலாம். தேங்க்யூ சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.